ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் ஒன்றான குறுந்தொகை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குறுந்தொகையினுடைய உருவம் இதனோட திணை வந்து அகத்தினை பாவகை வந்து ஆசிரியப்பா பாடல்கள் வந்து நானூறு புலவர்கள் இரநூத்தி ஐந்து அடி எல்லை பார்த்தீங்கன்னா நாலு முதல் எட்டு அடி வரைக்கும் பெயர் காரணம் வந்து குருமை கூட்டல் தொகை குறுந்தொகை குறுகிய அடிகளே உடையதால் குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது இதனோட வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு இறையனார் கலவியல் உரை வந்து கூறுகிறது நெக்ஸ்ட்டு தொகுப்பு பார்த்திங்கன்னா தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் தெரியவில்லை நெக்ஸ்ட்டு உரை பதிப்பு இந்நூலில் முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியர் உரை எழுதியிருக்காரு இருபது பாடல்களுக்கு நச்சுனார் உரை எழுதியிருக்காரு இத்தகவலை சீவக சிந்தாமணி சிறப்பாயிரத்தில் நச்சுனார் வந்து கூறியிருக்காரு ஆனால் இவை வந்து இப்போ தற்போது வந்து கிடைக்கல நூலை வந்து முதல்ல வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார் நூலை முதல்ல பதிப்பித்தவர் சி வை தாமோதரம் பிள்ளை கடவுள் வாழ்த்து இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்நூலில் குறிப்பிடக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா முருகன் குறுந்தொகையில தொடரால் பெயர் பெற்றோர் பதினெட்டு பேர் அணிலோடு முன்றிலார் விட்ட குதிரையார் குப்பை கோழியார் மீனேரி தூண்டிலார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் நெக்ஸ்ட்டு குறுந்தொகையில் வடமொழி பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருத்திரன் சாண்டிலியன் உலோச்சனன் பௌத்ரன் குறுந்தொகை குறிப்பிடும் அரசர்கள் பார்த்தீங்கன்னா சோழன் கரிகாலன் குட்டுவன் பசும்பூன் பாண்டியன் பாரி ஓரி நல்லி குறுந்தொகை பாடிய பெண்பால் புலவர்கள் பார்த்திங்கன்னா பதிமூன்று பேர் அவ்வையார் வெள்ளி வீதியார் வெண்பூதியார் ஆதிமந்தி பொதுவான குறிப்புகள் பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்களில் முதன் முதல்ல தூக்கப்பட்ட நூல் வந்து இது அப்படின்னு சொல்லலாம் வரணர் பாடல்களில் வரலாற்று குறிப்புகள் வந்து அதிகமாக காணப்படும் வரலாற்று புலவர்கள் எனப்படுபவர்கள் பரணர் மாமூலனார் உரை ஆசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் வந்து குறுந்தொகை குறுந்தொகையினுடைய இரநூத்தி முப்பத்தாறு பாடல்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு திருவிளையாடல் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்கியது கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற குறுந்தொகை பாடல்தான் இந்நூலில் முந்நூற்றி ஏழு முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்று பாடல்கள் மட்டும் ஒன்பது அடிகள் கொண்டது முக்கிய அடிகள் பார்த்திங்கன்னா நிலத்தினும் பெரிதே வாணினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறலவென்றே தேவகுலத்தார் வினையே ஆடவர்க்கு உயிரே வானுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே பாலை பாடிய பெருங்கடுக்கோ பாடியிருக்காங்க யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் நீயும் யானும் எவ்வழி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே செம்புல பெயர் நீரார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் செறி ட்ரறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்